மக்காம் இருந்து ஜனாஜா தொழுகை இருக்குதா, குரான் எங்க இருக்குன்னு கொஸ்டின் கேட்கிறார். ஜனாஜா தொழுகை சூரா தௌபா ஆயத் நம்பர் 84. வலா துசல்லி அலா அஹதி மின்ஹும் மாதா அபதா வலா தக்கும் அலா கபரிஹி இன்னஹும் கஃபரூ பில்லாஹி வ ரசூலிஹி வ மாது வஹும் ஃபாஸிகூன். அவர்களில் யாராவது ஒருவர் இருந்துவிட்டால் அவருக்காக நீர் ஒரு காலும் தொழுகையே தொழ வேண்டாம், இன்னும் அவர் கப்ரில் நிற்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நிராகரித்து பாவிகளாகவே இருந்தார்கள். அவர்களில் யாராவதும் ஒருவர் இருந்துவிட்டால் அவருக்காக நீர் ஒரு காலும் தொழுகை தொழ வேண்டாம். இவர் யாரு? முஷ்ரிக்குகள். முஷ்ரிக்குகள் இருந்துவிட்டால், ஆனால் முஷ்ரிக்குகள் யார்? அல்லாஹோட வசனம் அல்லாஹுக்கு அல்லாஹ் புரியும், அல்லாஹோட வசனங்கள் புரியும், அது கூட சேர்த்து கொள்வார், ஆனால் அது கூட ஷிர்க் பண்ணுறவர், பார்ட்னர்ஸ் பிஸ்னஸில் பார்ட்னர் இருக்குவார். ஆனால் அல்லாஹோட வசனத்தில் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது, அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டு இருக்கா அது கூட சேர்த்துட்டு இது பண்ணுறவர், அந்த மாதிரி இருந்த ஆள்கார், அந்த மாதிரி இருந்த மக்கள் இறந்து போனால் அவருக்கு நீங்கள் தொழுகை பண்ண வேண்டாம்னு சொல்கிற அல்லாஹ். ஆனால் அது போல் முஷ்ரிக் அல்லாதவர் மோமின்கள் இருந்தால் அவருக்கு நம்ம தொழுகை பண்ணலாம். இங்கே இந்த தொழுகை இந்த ஒரு வசனத்தில் கிளியர் ஆகிடும். வேற ரெண்டு மூணு வசனம் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஆனால் இந்த வசனத்தில் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடும் என்னன்னு சொன்னால், அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், முஷ்ரிக்களுக்கு தொழ வேண்டான்னு சொன்னால் மோமின்களுக்கு தொழுகை இருக்குது. ஆனால் தொழுகை நடுமுறையில் இருக்குது. மக்கா மக்காவில் நீங்கள் அங்கே மக்காம இப்ராஹிமில் பார்த்தா எல்லா இந்த ஃபரது தொழுகை இருக்குது இல்லையா, அந்த தொழுகைக்கு நெக்ஸ்ட்டு அங்கே ஜனாஜா தொழுகை நடக்கும். ஒத்த கிசும் இம்மக்காம் இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் அலிஸ்லாமோட மக்காம்லேருந்து இது எடுக்கணும் நம்ம. அதே மாதிரி இன்னும் அவர் கபரில் நிற்க வேண்டாம், இது அல்லாஹு நமக்கு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க, அவரை கபரிலும் நிற்க வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவரை தூதரையும் நிராகரித்து பாவிகளாகவே இருந்தார்கள். அல்லாஹுவே நிராகரிக்கிறார்னு சொன்னால் ஆயத்துக்கள் புரிஞ்சிட்டு ஒன்றுமே தொழுகையும் பண்ணுறதில்லை, அதுக்கெல்லாமே வேறு நிறையும் விஷயங்களை சேர்வார். அல்லாஹ் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட இடத்துலேருந்து தொழுகை எடுக்கிறதில்லை, ஆனால் அவரவரை இமாம்களை சொன்ன தொழுகையெல்லாம் எடுத்துட்டு ஷிர்க் பண்ணிட்டு இருக்கிறார், முஷ்ரிக்காக இருக்கிறார். அவர் பள்ளி வாசலும் இருக்கிறார் நிறைய. அல்லாஹ் சூரத் தௌபா ஆயத் நம்பர் 17 சொல்லாயிடுச்சு, அவர் பள்ளிகளிலும் இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார், அவர் செய்கிற அவரை செயல்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். என்னென்னமோ சேர்த்துட்டு நிறையும் புஸ்தகங்களை கொண்டு வருவார் குரானுக்கு முன்னாடி. அப்போ அவரை தொழுகை பண்ண வேண்டாம்னு சொன்னால், மோமின்கள் யார் இருக்கிறாரோ அவரை தொழுகை நம்ம பண்ணணும், அது நடந்துட்டும் இருக்காங்க. அப்போ இதில் இந்த வசனத்தில் நமக்கு புரியும், ஜனாஜா தொழுகை அங்கிலிருந்து எடுக்கணும். ஜுமா தொழுகை குரானில் இருக்குதா,